சாசியா வளர்த்து தங்கச்சியா செத்து போயிட்டான். இனிமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு மேல போயிட்டான். இருந்தாலும் இப்ப நான் தைரியமா இல்லையா, அதே மாதிரிதான் நீ இருக்கணும். என் தங்கச்சி அப்பவே சொல்லியிருக்காம்மா, நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும். அவ போயிட்டா அவ சொன்ன மாதிரிய நான் உன்ன பாத்துக்குவேம்மா, கண் கலங்காம பாத்துக்குவேம்மா. ஹலோ சாப்பிடுங்க. சாப்பாடு கொடு அம்மா, சாப்பிடுமா? என்னங்க சாப்பிடுங்க, சாப்பிடு அம்மா. அம்மா சார், வணக்கம் சார். சார் சார் சார், நான் தான் மெக்கானிக் முருகன் சார். சார் நீங்க கூட விசிட்டிங் கார்டு கொடுத்து எந்த ஹெல்ப்னாலும் வந்து பார்க்க சொன்னீங்களா சார். என் தங்கச்சி அநியாயமா ஒருத்தர் கொண்டுட்டா சார், அந்த கொலகாரன் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் நில்லு, போலீஸ்காரன் புத்திய காமிச்சிட்டல, பாத்துக்கிறேன். எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா, அழகே நீதானா, அந்த மின்னல் இதுதானா, உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல தவித்தது உனது மோகனம். எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா, அன்பே நான் தானே, இந்த ஆண்டனி நீதானே, உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம். உலகம் பாராட்டும் உமர்பையா, உன்னை பாடாமல் போனா, பூவை உன் வண்ணம் பாராமல் தான் புத்தி பித்தாகானா. மழையில் நனைவோமா, கட்டில் கவிதை புனைவோமா, எதுகை நீதா மோனை நான் தாம், மற்ற இலக்கணம் இதற்கு ஏதடி. எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா, அன்பே நான் தானே,
வந்த செர்ரி பழம் வெட்கம் கொஞ்சம் போய்விடுச்சு விலக்கி போனால் போதும் உந்தன் நிலைமை புரியாதா அதன் வலிமை தெரியாதா தலைவா தலைவா மெதுவா மெதுவா புயல் புகுந்ததும் குலுங்கும் போவனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அழகே நீதானா மின்னல் இதுதானா உலகில் இருக்கும் கவிஞன் எவரும் சொல்ல தவித்தது உனது மோகனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அன்பே நான் தானே இந்த நாய்க்கணி நீதானே உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் ஏகப்பட்ட ஏய் அங்க பாத்தியா இவனை ஒளி நின்னு பாக்குறான் எட்ரா கண்ண எல்லாமே ஏடாகிற மாதிரி நமக்கு ஒத்தாசை பண்ண எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க அந்த பொம்பளை டிஎஸ்பி கிட்ட ஒரு டாக்குமெண்ட் மாட்டிச்சு அதை நீ தான் கொண்டு வரணும் பாரு நீ ஒன்றும் கவலைப்படாத அவளாண்ட இருக்குது நம்மளாண்ட இருக்கிற மாதிரி வாங்க சிவகாமி அம்மா வாங்க எங்களை பார்த்தின ரகசியங்கள்லாம் அடங்கின டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஆண்டகுதுன்னு கேள்விப்பட்டேன்